ஹாய் கைஸ், வெல்கம் டு பக்கானா ஸ்டேடியம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முத முதல்ல நம்ம சின்ன சைல்ட்ஹுட்டில் வச்சு விளாண்டோமே அந்த டாய் பலூன் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்க பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் நான் ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு, அப்புறம் தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் டிவைஸ்க்கு. எனிவே, கமிங் பண்ண ஒரு டாபிக், இந்த டாய் பலூன் இவ்வளோ நம்ம சைல்ட்ஹுட்டில் வந்து இவ்வளோ சந்தோஷமாக விளாண்டு நம்ம சைல்ட்ஹுட்டே ஹாப்பியாகின இந்த தாய் பலூனை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் ஃபாரடே. அதாவது இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட், ஃபிசிசிஸ்ட், அதாவது ஃபிசிக்ஸில் நிறைய இன்வென்ஷன்ஸை கண்டுபிடிச்சி நமக்கு பெரிய தலைவலியை கொடுத்த மிஸ்டர் மைக்கேல் ஃபாரடே வேணும். இன்னுமே உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, எலக்ட்ரிக்கல் கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் ஃபாரடே, அந்த ஃபாரடே வேணும். இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டிக்கும் மேக்னட்டிசத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிச்சி நமக்கும் நம்மளோட ஃபீல்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணாதே அந்த மைக்கேல் ஃபாரடேவே தான். அவர் தான் இந்த நம்ம சைல்ட்ஹுட்டை ஹாப்பியாக இருக்கிற இந்த பலூனை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு நீங்கள் கேட்குற எனக்கு காலில் கேட்குது, பட் அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அண்டு அது என்ன அப்படின்னா, நம்ம இந்த எப்படி இவர் கண்டுபிடிச்சார் அப்படின்னா, இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மைக்கேல் ஃபாரடே யார் அப்படின்னா, அவர் ஒரு ஃபிசிக்ஸில் வந்து நிறையா ஃபிசிசிஸ்ட், அண்டு ஃபிசிக்ஸில் நிறையா இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. அண்டு ஒரு ஃபிசிக்ஸில் மேதாவி அப்படின்னு தான் நினச்சிருக்கோம், அது தப்பு. ஃபஸ்ட்டு இவர் வந்ததே வந்து கெமிஸ்ட்ரியில் தான் வந்திருக்காரு. எங்கே அப்படின்னா, ரயல் இன்ஸ்டிடியூஷன் இன் லண்டனில் முதல்ல இவர் சேர்ந்தப்போ இவருக்கு வந்து கெமிஸ்ட்ரியில்தான் வேலை கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, எதில் அப்படின்னா, குளோரின் அண்ட் கேஸோட ப்ராப்பர்ட்டிஸை ஸ்டடி பண்ணுறது தான் இவரோட மெயின் ஜாப் அங்கே. அப்படி இவர் பழிச்சட்டிக்கையில் கொஞ்சமாக படிப்படியாக போய் ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டிஸையும் சேர்த்து வச்சு படிக்க ஆரம்பிக்காரு. அப்படி பழிச்சட்டிக்கையில் தான் இவர் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்க, அதாவது நம்ம சைல்ட்ஹுட்டை வந்து ஹாப்பியாக்கின அந்த டாய் பலூனை இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அப்போ இது எந்த வருஷம் அவர் கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1824. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ 1824 வரைக்குமே எந்த ஒரு பலூனே இல்லையா, பலூனே கண்டுபிடிக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அதான் கிடையாது, அப்போவையும் பலூன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ என்ன பலூன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்டைன், அதாவது குடல், அதாவது இண்டஸ்டைனில் இருக்க இண்டஸ்டைன் வச்சு தான் பலூன் செஞ்சுருக்காங்க. ஹியூமன் இண்டஸ்டைனில், அதாவது ப்ளூவேலோட இண்டஸ்டைன் அண்டு கேட்டோட இண்டஸ்டைன்ஸ் தான். கேட்டோட இண்டஸ்டைனை வச்சு பலூன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்தது யார் அப்படின்னா, நம்ம மீசோ அமெரிக்கன்ஸ் பார்த்தோம்ல, ரப்பர் பால்ஸோட ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம்னா, மீசோ அமெரிக்கன்ஸ் மாதிரி மெக்சிகோவை சேர்ந்த ஒரு ஆதிகாலத்து மனிதர்கள், அதாவது மாயன்ஸ் மாதிரி அசிடஸ் அப்படிங்கிற பீப்புள்ஸ் தான். அதாவது இப்போ இந்த கேட்டோட இண்டஸ்ட்ரீனை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுற பலூனுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்தாங்க. அதாவது அந்த காலத்தில் வந்து கேட்டோட ஃபஸ்ட் கேட்டோட இண்டஸ்ட்ரியை யூஸ் பண்ணி தான் பலூன் செஞ்சுருக்காங்க. அந்த பலூனுக்கு அவுட்லைன் கொடுத்தது வந்து அசிடஸ் தான். அந்த பலூனை வந்து கடவுளுக்கு வந்து படையில் குத்துவாங்க, அது வேறு விஷயம், வச்சு வாட மாட்டாங்க, அதை வந்து படையில் குத்துவாங்க. இங்கிட்ட இந்த ப்ளூவேலோட இண்டஸ்ட்ரியை யூஸ் பண்ணி பலூன் செய்யலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா, ராபின்சன் அப்படிங்கிற அந்த ஃபேமிலி, ஸ்விஸ் சேர்ந்த ஒரு ராபின்சன் ஃபேமிலி, அவங்க கூட இதை வந்து ப்ளூவேலோட இண்டஸ்ட்ரியை யூஸ் பண்ணி நம்ம வந்து பலூன் செஞ்சு பீப்புள்ஸுக்கு விளாட வைக்க, அதாவது சைல்ட்ஸை வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து விளாட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து உண்மையிலே ரொம்ப நாற்றம் எடுத்துக்கிட்டே இருக்கும், அதாவது பசங்க விளாண்டுட்டு இருந்தாலே அங்கே சுத்தமாக போகவே முடியாது, ரொம்ப கப்படிக்குமா, ஏன்னா இண்டஸ்ட்ரியன் ஆச்சு, அதாவது இண்டஸ்ட்ரியனை யூஸ் பண்ணி செஞ்சதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே ஸ்மெல்லியே ஒரு ஸ்மெல் அடிக்கிற ஒரு பொருளாக வேணாம் பார்த்துட்டு. பட் என்ன செய்ய, பட் விளாடணுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. அண்டு அந்த பலூனை வச்சு நம்ம அந்த ஜோக்கர்ஸ், அதாவது ஜோக்கர்னால் நீங்கள் நினைக்கிற ஜோக்கரில், டிசியில் வர ஜோக்கரில், சர்க்கஸ்லாம் வர இந்த ஜோக்கர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஜோக்கர்ஸ் வந்து அந்த பலூன், அந்த பலூன் செய்ய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் ஷேப் பண்ணி குழந்தைங்களுக்கு ஹாப்பினஸ் கொடு, அதாவது சந்தோஷப்படுத்துறதுக்கு அந்த பலூனை டிஃப்ரெண்ட் ஷேப்புக்கு வந்து மாற்றி அந்த இண்டஸ்ட்ரியில் செஞ்ச பலூனையே அவங்க வந்து அந்த ஷேப்புக்கு மாற்றி விளையாட விட்டு, அதாவது ஒரு கேள்வி சித்திரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, சின்ன குழந்தைங்கள ஹாப்பியாக இருக்கே இருக்குது. பட் இவ்வளோ கஷ்டமாக பண்ண இதை பார்த்துட்டு தான் மிஸ்டர் மைக்கேல் ஃபாரடே என்ன பண்ணியிருக்காருன்னா, ஜஸ்ட்டு ரெண்டு ரப்பர் பால்ஸோட ரப்பர் பால்ஸு ஷீட் எடுத்துகிட்டு அதை வெல்ட் பண்ணியிருக்காரு, ரெண்டு கார்னர்ஸையும் வெல்ட் பண்ணி ஹைட்ரஜனை இன்ட்ரடியூஸ் பண்ணி உள்ளக்கு விட்டு அதை வெல்ட் பண்ணி ஒரு பேக்காக ஆக்கி ஒரு அழகாக ஒரு பலூன் சொல்லிட்டு ஒரு சில்ட்ரன்ஸுக்கு கொடுத்துருக்காரு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, அந்த இண்டஸ்ட்ரியில் எடுத்து அந்த பலூன் செய்த அந்த காஸ்ட்டை விட இது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு மக்களுக்கு யூஸ் பண்ண, அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு விளாட்றதுக்கு.
இப்படி தான் ஒரு முறை இந்த பலூன் இன்ட்ரடியூஸ் பண்ணி சின்ன குழந்தைகளுக்கு குறுக்க யூஸ் பண்ணியிருக்காரு. பட் என்ன தான் இவர் வந்து இந்த பலூனை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாலுமே இது உடனே சக்ஸஸ் ஆகலை. 1 இயர் வரைக்கும் இந்த பலூன் வந்து யாருமே யூஸ் பண்ணல. அன்டில் ரப்பர் வச்சு மிஸ்டர் ஹேங்காக் அப்படிங்கிற ஒருத்தர், தாமஸ் ஹேங்காக், அதாவது அந்த ஹேங்காக்கில் தாமஸ் ஹேங்காக் அப்படிங்கிறவர் வந்து ரப்பர் வச்சு நிறைய பிஸ்னஸ் பண்ணி, அதாவது அவர் பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு தாமஸ் ஹேங்காக் ரப்பர்ஸை வச்சு. அந்த ரப்பர்ஸில் வச்சு யூஸ் பண்ணியதான் பலூன் செய்ததுக்குரிய கிட்டு, அந்த பலூன் செய்த கிட்டையும் இவர் பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. இவர் பிஸ்னஸ் பண்ணதுக்கு 1 இயர் கழிச்சு தான் பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த நம்ம யூஸ் பண்ணுற பலூன்ஸ் வந்து இப்போ ஃப்ரீ ஃப்ளோவாக எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி, இப்போ எந்த ஒரு பேட்டர்னும் இல்லாமல் ஃப்ரீ ஃப்ளோவாக மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக காமனாக கிடைக்கிறது வந்து அந்த மிஸ்டர் தாமஸ் ஹேங்காக் தான் இதுக்கு காரணம். பட் இதை கண்டுபிடிச்சது வந்து மைக்கேல் ஃபேரடே. அண்டு மேக்ஸிமம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டினா அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்டு இதைத்தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சி, அதாவது ஒரு நம்ம சைல்டுஹுட்டே நாசமாக்கின மிஸ்டர், நாசம்னு சொல்லக்கூடாது, சைல்டுஹுட்டே ரொம்ப வருத்தின மிஸ்டர் மைக்கேல் ஃபேரடே வந்து நம்ம சைல்டுஹுட் ஹாப்பியாகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு கன்வே பண்ணேன். அண்டு எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மறக்காமல். அண்டு சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை.